அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் பாதுகாப்பாக நலமாக வீட்லேயே இருக்கீங்களா? நல்லது. இது குளிர் நேரம்ங்கிறதுனால எல்லாருமே பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கிறதுனால வெளியில் போகாதீங்க. வெளியில் போனீங்கன்னா ஸ்வெட்டர் அந்த மாதிரி ஏதாவது நல்லா வார்மாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போங்க, சரிங்களா? அம்மா அப்பா சொன்ன பேச்செல்லாம் மறக்காமல் கேளுங்க. இன்றைக்கி இந்த லெசனில், இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே படித்த ஒரு லெசனோட ரிவிஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழ்த்தலாம் வாங்க, அந்த லெசனோட ரிவிஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெசன் நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பேக்கதையும் சேர்த்து பார்த்துடலாம். இன்றைக்கி செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பர்வீன் படம் வரைந்து கொண்டு இருந்தாள். பர்வீன் படம் வரைந்து கொண்டு இருந்தாள். அப்போது அஜ்மல் வந்தான். யார் வரா? பர்வீன் படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அஜ்மல் வரான், சரிங்களா? பர்வீன் படம் வரைந்து கொண்டு இருந்தாள். அப்போது அஜ்மல் வந்தான். மயில் அழகாக உள்ளது, அழகாக உள்ளது. அக்கா அப்படின்னு அழகாக உள்ளது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மல் சொல்கிறான். அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். அடுத்த பேஜில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த பேஜில் வரையறதை பற்றி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இது யார்? பர்வீன். இது யார்? அஜ்மல். பர்வீன் என்ன வரைஞ்சிட்ருக்காங்க? மயில் வரைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது யார்? பர்வீன். இது அஜ்மல். பர்வீன் என்ன செய்கிறா? படம் வரைஞ்சிட்ருக்கா. என்ன படம்? மயில். ஸோ அடுத்து என்ன பேஜ் இருக்கு பாருங்கள். வா வா உனக்கு பிடிக்குமே, வா வா உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா, வண்ணம் தீட்டுகிறாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வண்ணம் தீட்டுறது அதாவது கலர் பண்ணுறது பர்வீன் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? அஜ்மல் கிட்ட சொல்கிறாங்க. அஜ்மலுக்கு என்ன பிடிக்கும்? வண்ணம் தீட்டுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ என்ன சொல்லி கேட்குறாங்க பர்வீன்? வா வா உனக்கு பிடிக்குமே வண்ணம். அடுத்தது ஓ ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். ஓ ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். அமர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து அப்படின்னு அர்த்தம். அமர்ந்தான் என்ன பண்ணா? உட்கார்ந்தான். அடுத்தது பர்வீன் சொல்கிறாங்க, இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல். ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். ஸோ இறகுடைய நடு பக்கத்தில் எழுத வேண்டாம், அதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு மற்ற இடத்துல வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தம்பி அஜ்மல் வந்து அக்கா கிட்ட கேட்குறா, ஏ அக்கா அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன் என்றாள் பர்வீன். ஆங்கில மாதங்கள் இங்கே எழுத போகிறேன், அதனால் அந்த இடத்தை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் வண்ணம் தீட்டுன்னு சொல்கிறாங்க பர்வீன். அடுத்து என்னாவது பாருங்கள். இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல். நாள் காட்டியா அப்படின்னு என்னென்னு கேட்டானா, கேலண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்.
நாள் காட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாள் காட்டினா என்னது? கேலண்டர் இல்லையா, இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல். அடுத்தது சொல்றாங்க, இல்லை இல்லை இது நினைவூட்டி என்றாள் பர்வீன். இது நினைவூட்டி என்றாள் பர்வீன். நினைவூட்டினா என்னது? ரிமைண்டர், ரிமைண்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பர்வீன் சொல்றாங்க. அப்போ திருப்பியும் கேட்குறாங்க, நினைவூட்டியா? புரியும்படி சொல்லேன் அக்கா, சினிங்கினான் அஜ்மல். நினைவூட்டியா? புரியும்படி சொல்லேன் அக்கா, சினிங்கினான் அஜ்மல். படத்துக்கு வரையும்போது நடுவில் குட்டி குட்டி இடங்களை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் படம் வரைகிறார் பாருங்கள், வண்ணம் தீட்டிகிட்டு இருக்கார். ஸோ இதை வந்து அடுத்து கேட்குறாரு அஜ்மல் வந்துட்டு, இதை ஆசிரியரிடம் தருவேன், இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றால் பர்வீன். இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றாள் பர்வீன். அதற்கு திருப்பியும் பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க, எதற்காக அக்கா என்றான் அஜ்மல், எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். மறக்காமல் என்னன்னு பாருங்க, மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் பர்வீன். மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் பர்வீன். நன்றாக இருக்கிறதே, நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா? நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். ஓ செய்யலாமே, இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம். இது எனது வாழ்த்தலாம், இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்வீன் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த படத்தை நான் உங்களுக்காக விரிச்சு காட்டுறேன். மாதங்கள் எல்லாம் ஆங்கிலம் இருக்காங்க பாருங்க, அழகா வரைஞ்சு இதை ஒரு நினைவூட்டியா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம இப்ப அடுத்து ஒரு ஒரு ஆங்கில மாதத்துடைய பெயர்களை வாசிட்டு எழுத்து கூட்டி எழுதியும் பாத்துலாமா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வரி, ஜனவரி. ஜனவரி, 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 ஜனவரி. ஸோ முதல் மாதம் என்னது? ஜனவரி. பிப்ரவரி, பி இப்ரவரி, பிப்ரவரி, பி இப் ர வரி, பிப்ரவரி, பி இப் ர வரி, பிப்ரவரி. அடுத்தது மார்ச், மா இர் இச், மார்ச், மா இர் இச், மார்ச். நான்காவது ஏப்ரல், ஏ இப் ர இல் ஏப்ரல். அடுத்தது மே, என்ன மாதம்? ஐந்தாவது மாதம் என்னது? மே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஐந்து மாதங்களும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மாதத்தை எழுத்து கூட்டி படிச்சிடலாமா? ஜூ இன், ஜூன், ஜூ இன், ஜூன். ஜூலை, 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 ஜூலை. ஆகஸ்ட், ஆ க இஸ் இட், ஆகஸ்ட், ஆ க இஸ்
இட் ஆகஸ்ட். அடுத்தது ஆகஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லையா. செப்டம்பர் சே இப் ட இம் ப இர் செப்டம்பர் சே இப் ட இம் ப இர் செப்டம்பர். அக்டோபர் அ இக் டோ ப இர் அக்டோபர் அ இக் டோ ப இர் அக்டோபர். நவம்பர் ந ப இம் ப இர் நவம்பர். கடைசி மாதம் என்னது டிசம்பர் டி ச ப இம் ப இர் டிசம்பர். ஸோ முதல் மாதம் என்னது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இந்த 12 மாதங்களும் நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது படித்து பழக்க போகிறோம் புது புது வாக்கியம். வண்ணம் வண்ணம்னு என்னது கலர்ஸ் இல்லையா வண்ணம். அடுத்தது நாள்காட்டி நா இல் கா இட்டி நாள்காட்டி. நாள்காட்டின்னு என்னது கேலண்டர் கரெக்டா. நாள்காட்டின்னு என்னது கேலண்டர். நினைவூட்டி நினைவூட்டி நீ நை உ இட்டி நினைவூட்டி. அடுத்தது பிறந்த நாள் பிறந்த நாள் பி ர இந்த நா இல் பிறந்த நாள். அடுத்தது எனது வாழ்த்து வா இல் இத்து வாழ்த்து. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம் வண்ணம் வண்ணம் நாள்காட்டி நாள்காட்டி நினைவூட்டி நினைவூட்டி பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்து. ஸோ இந்த 5 வேர்ட்ஸ் நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். அடுத்தது என்னன்னு பாருங்கள். அடுத்தது பிறந்த நாள் பிறந்த நாள் முதல் வார்த்தை என்னது பிறந்த நாள். அடுத்தது வாழ்த்து ஜனவரி ஜூன் ஜூலை செப்டம்பர் ஆகஸ்ட். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த புது லெசன்லேருந்து நம்ம எழுதி பார்க்க போகிறோம் மறுபடியும். சரி நம்ம இப்போது சரி தவறு அதாவது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்த்துலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பாருங்கள். பர்வீன் மயில் படம் வரைந்தாள் சரியா தவறா. படம் வரைஞ்சிட்டு இருந்தது யார் பர்வீனா அஜ்மலா. பர்வீன் தான் இல்லையா. அப்போ பர்வீன் மயில் படம் வரைந்தாள்ங்கிறது சரி இல்லையா. அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் இதுவும் என்னது சரி. பர்வீன் செய்தது நாள்காட்டி இது சரியா இல்லை நினைவூட்டி தான் செஞ்சா இல்லையா அப்போ இது தவறு. அடுத்தது நினைவூட்டியில் தமிழ் மாதங்களை பெயர்களை எழுதினர் அதுவும் தவறு. ஆங்கில மாதங்களுடைய பெயர்களை தான் எழுதினாங்க இல்லையா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது பொறுத்துக. இப்போது வண்ணம் தீட்டினது யார் வண்ணம் தீட்டினது யார் அஜ்மல். மயில் வரைந்தது யார் பர்வீன். பிறந்த நாள் நினைவூட்டி ஆங்கில மாதங்கள் 12 ஆங்கில மாதங்களின் பெயர்களை நினைப்புக. ஜனவரி ஜனவரி பி இப் ரவரி பிப்ரவரி. ச இம்பயிர் ஜூன் ஜூலை அ இக்
அக்டோபர் அக்டோபர் செப்டம்பர் செப்டம்பர் ஸோ இப்போது நம்ம இந்த லெசனோட ரிவிஷன் பார்த்துட்டோம் அடுத்த செஷனில் இன்னொரு லெசனோட பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்